Lieutenant Governor of Puducherry, distinguished guests, my dear friends, the divinity of Puducherry has brought me back to this holy land once again. Exactly 3 years ago, I was here in Puducherry. This land has been home to sages, scholars, and poets. It also became home to revolutionary of Mother India. Mahakavi Subramanyam Bharati stayed here. Sri Aurobindo set foot on this shore. Puducherry has a presence on India's western and eastern coasts. This land is a symbol of diversity. People speak different languages, practices different faiths, but live as one. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் அவர்களே, சிறப்புமிக்க விருந்தினர்களே, எனது அருமை நண்பர்களே, புதுச்சேரியின் புனிதத்தன்மை என்னை இந்த புண்ணிய பூமிக்கு மீண்டும் ஒருமுறை அழைத்து வந்திருக்கிறது. மிகச்சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இதே புதுச்சேரியில் இருந்தேன். இந்த புதுவை மா மனிதர்களின் மகத்தான மண்ணாக இருந்திருக்கிறது. கல்வியாளர்கள் மற்றும் கவிஞர்களின் தாய் வீடாக இருந்திருக்கிறது. இந்திய தாய் திருநாட்டு புரட்சியாளர்களின் புகழிடமாகவும் இந்த புதுவை பூமி இருந்திருக்கிறது. அவ்வளவு ஏன், மகாகவி பாரதி சுப்பிரமணிய பாரதி இங்குதான் இருந்தார். அட, ஸ்ரீ அரவிந்தர் கூட இந்த கடற்கரையில்தான் கால் பதித்தார். இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரையில் புதுவையின் பங்களிப்பு இருக்கிறது. இந்த மண் பன்முகத்தன்மையின் அடையாளம். இங்குள்ள மக்களின் மொழிகள் பல, நம்பிக்கைகள் 100, ஆனால் வாழ்க்கை 1, அது ஒற்றுமை மிகுந்த வாழ்க்கை. Friends, today we celebrate the starting of various development works that will improve the life of people of Puducherry. These works cover diverse sectors. It gives me immense pleasure to inaugurate the rebuilt Mary Building. The building has been recreated in its old form, retaining the heritage. This will add to the beauty of beach promenade and attract more tourists. நண்பர்களே, இன்று நாம் புதுவை மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் பல மேம்பாட்டு பணிகளின் துவக்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மேம்பாட்டு பணிகள் பல்வேறு துறைகளை சார்ந்தவை. அதன் முதல் அங்கமாக புதுப்பிக்கப்பட்ட மேரி கட்டடத்தை திறந்து வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த கட்டடம் அதன் பழமை மாறாமல் அப்படியே மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது புரமனேட் கடற்கரையின் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும், இன்னும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கொண்டு வந்து சேர்க்கும். Friends, India needs world-class infrastructure to cater to our development needs. It would make you happy that the foundation stone to four-lane the National Highway 45A is being laid. This is a 56-kilometer Satyanathapuram, Nagapattinam. This stretch covering Karaikal district, certainly connectivity will improve, economic activity will pick speed. At the same time, it will improve access to the holy Saniswaran temple. It will also provide easy interstate connectivity to the Basilica of our Lady of Good Health and Nagore Dargah. நண்பர்களே, இந்தியாவின் வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்த நமக்கு உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு தேவைப்படுகிறது. அதற்கு அடிக்கோடிடும் வகையில் 4 வழிச்சாலையான தேசிய நெடுஞ்சாலை 45A அடிக்கல் நாட்டப்பட்டது உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கும். இது சட்டநாதபுரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை காரைக்கால் மாவட்டத்தை உள்ளடக்கி 56 கிலோமீட்டர் நீளம் கொண்டது.
நிச்சயமாக இதன் மூலம் நம்ம தொடர்புகள் மேம்படும், பொருளாதார நடவடிக்கைகள் வேகம் எடுக்கும். அதே சமயம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சுலபமாக சென்று வர முடியும். அது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலத்தில் இருக்கும் புனித வேளாங்கண்ணி தேவாலயம் மற்றும் நாகூர் தர்காவுக்கான பயணத்தையும் எளிதாக்கும். Friends, the government of India has made many efforts to improve rural and coastal connectivity. The agriculture sector will gain from this. Across India, our farmers are innovating. It is our duty to ensure that produce gets good markets. Good roads do exactly that. The four laning of the road will also draw industries in this area and generate job opportunities for local youth. நண்பர்களே, கிராமப்புற மற்றும் கடலோர தொடர்புகளை மேம்படுத்த இந்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது. விவசாய பெருங்குடி மக்களும் இதனால் பலனடைகிறார்கள். இந்தியா முழுவதும் உள்ள நமது வேளாண் பெருமக்கள் புதுமை பித்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல சந்தையை உத்தரவாதப்படுத்துவது நமது கடமை. நல்ல சாலைகள் அதைத்தான் செய்கின்றன. இந்த நான்கு வழிச்சாலை இந்த பகுதியில் தொழிற்சாலைகளையும் அதன் மூலமாக உள்ளூர் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் அதிகரிக்கும். Friend, prosperity is closely linked to good health. In the last 7 years, India has made many efforts to improve fitness and wellness. In this context, I am delighted to lay the foundation stone for 400 meters synthetic athletic track at the sport complex here. This is a part of the Khelo India scheme. It will nurture sporting talent among the youth of India. Sports teaches us teamwork, ethics, and above all, it teaches us sportsman spirit. With the coming of good sports facilities to Puducherry, youth from this state can excel in national and global sports meets. The 100-bed girls' hostel constructed at Lostpet, inaugurated today, is one more initiative to help sporting talent. This hostel will accommodate hockey, volleyball, weightlifting, kabaddi, and handball players. The hostel student will train under SAI coaches. நண்பர்களே, ஆஸ்தி என்பது ஆரோக்கியத்தையும் உடற்தகுதியையும் மேம்படுத்த கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியா ஏகப்பட்ட முன்னெடுப்புகளை செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இங்குள்ள விளையாட்டு அரங்கில் 400 மீட்டர் சிந்தடிக் தடகள ஓடுதளத்துக்கு அடிக்கல் நாட்டியதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கேலோ இந்தியா என அழைக்கப்படும் திட்டத்தின் ஓர் அங்கம். இது இந்திய இளைஞர்களிடையே விளையாட்டு திறனை வளர்க்கும். விளையாட்டு நமக்கு விட்டுக் கொடுத்தலை கற்றுத்தருகிறது, நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது. அதையெல்லாம் தாண்டி விளையாட்டுதான் நமக்குள் விடாமுயற்சியை விதைக்கிறது. புதுச்சேரியில் செய்யப்படும் இதுபோன்ற நல்ல விளையாட்டு வசதிகளால் இந்த மாநில இளைஞர்கள் தேச சர்வதேச போட்டிகளில் மின்னுவார்கள், பின்னுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். லாஸ்பேட்டையில் கட்டப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்ட 100 படுக்கைகள் கொண்ட மகளிர் விடுதி விளையாட்டுத் திறனை வெளிச்சம் போட்டு காட்டும் இன்னொரு முயற்சி. இந்த விடுதியில் ஹாக்கி, வாலிபால், பளுதூக்குதல், கபடி மற்றும் கைப்பந்து வீராங்கனைகள் தங்குவார்கள். இந்த விடுதியில் தங்கும் மாணவிகள் இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். Friends, one sector that will play a key role in the coming years is healthcare. Nations that invest in healthcare will shine. In line with our objective to provide quality healthcare to all, I am inaugurating the blood center in Jipmore. This project will cost about 28 crore rupees. This new facility will accommodate advanced facilities for long-term storage of blood, stem cell banking. The facility will function as a research laboratory and a training center for personal training in all aspects of transfusion. As you are aware, the healthcare allocation received a big boost in this year's budget. நண்பர்களே,
வருங்காலத்தில் மிக முக்கியமான பங்கு வைக்கக்கூடிய துறை ஒன்று இருக்குமானால் அது சுகாதாரத்துறையாகத்தான் இருக்க முடியும். சுகாதாரத்துறையில் முதலீடு செய்யும் நாடுகள்தான் இனிமேல் முன்னேறும். அத்தனை பேருக்கும் தரமான சுகாதாரத்தை வழங்கும் நம் முயற்சியின் தொடர்ச்சியாக இன்று நான் ஜிப்மரில் இரத்த மையத்தை துவக்கி வைத்தேன். இந்த திட்டம் 28 கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது. இந்த புதிய வசதி இரத்தம், இரத்தம் சார்ந்த பொருட்கள் மற்றும் இரத்த நாளங்களை நீண்ட நாட்கள் பாதுகாத்து வைக்கும் நவீன திறன் கொண்டதாக இருக்கும். அத்தனை விதமான இரத்த மாற்று சிகிச்சைகளுக்கான ஆராய்ச்சி கூடம் மற்றும் தனிப்பட்ட பயிற்சி மையமாக இந்த இடம் திகழும். இந்த ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையில் சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரிந்ததுதான். Friends, the great திருவள்ளுவர் has said, கேடில் விழுச்சே லவம் கல்வி ஒருவர்க்கு மாடல் நம் மற்றரை எவை. Learning and education are the true wealth while all other things are not stable. To promote quality health care, we need quality health professionals. Phase 1 project of medical college building at Karaikal, new campus is a step in this direction. This new environment friendly complex will have all modern teaching facilities required for teaching MBBS students. Friend, the coast is the soul of Pondicherry. There is so much potential in fisheries port development, shipping and a blue economy. I am honored to lay the foundation of Pondicherry port development under Sagarmala scheme. Once completed, it will help our fishermen who have been using this port for venturing into sea for fishing operations. It will provide much needed sea connectivity to Chennai. This will facilitate the cargo movement for industries of Pondicherry and ease load of Chennai port. It will open up possibilities of passenger traffic among the coastal cities. நண்பர்களே, வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கற்றலும் கல்வியும் தான் விலை மதிப்பில்லாதது, மற்றதெல்லாம் நிலையற்றது. ஆரோக்கியத்தின் தரத்தை மேம்படுத்த நமக்கு தரமான மருத்துவ பணியாளர்கள் தேவை. அதை நோக்கிய பயணத்தின் ஒரு அடிதான் காரைக்கால் மருத்துவக் கல்லூரி புதிய வளாக கட்டிடத்துக்கான முதல் திட்டம். சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக அமையவுள்ள இந்த வளாகம் மருத்துவ மாணவர்களுக்கு தரமான கல்வி பயிற்றுவிக்க நவீன வசதிகளை கொண்டதாகவும் இருக்கும். நண்பர்களே, கடற்கரை தான் புதுவையின் உயிர் நாடி. மீன்பிடி தொழில், துறைமுகம் மற்றும் கடல் போக்குவரத்தை உள்ளடக்கிய நீல பொருளாதாரத்தில் ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அப்படி கொட்டி கிடக்கும் முத்துக்களை அள்ளிச் செல்லும் அருமை வாய்ப்பாக சாகர்மாலா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி துறைமுக மேம்பாட்டு திட்டத்துக்கு அடித்தளம் அமைத்ததில் பெருமை கொள்கிறேன். கரைமேல் பிறந்து மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்குள் செல்லும் நமது மீனவ நண்பர்களுக்கு இந்த துறைமுக திட்டம் பேருதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் சென்னையுடனான கடல்வழி தொடர்பையும் ஏற்படுத்தும். இதன் மூலம் சென்னை துறைமுகத்தின் சுமையை குறைத்து புதுச்சேரி தொழிற்சாலைகளின் சரக்கு போக்குவரத்தை சுலபமாக்க முடியும். கடற்கரை நகரங்களுக்கு இடையே பயணிகள் போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறுகளையும் திறந்து வைக்கும். Friends, the direct benefit transfer has helped many beneficiaries under various welfare schemes. This makes people empowered in making their choices. Pondicherry has got rich human resources because of various educational institutions present both in government and private sector. It has potential for a lot of industrial and tourism development that will provide a lot of employment of opportunities. நண்பர்களே, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் எனப்படும் நலத்திட்ட பயனாளிகளுக்கு நேரடியாக பணப்பரிமாற்றத்தை ஊக்கப்படுத்துவதில் புதுச்சேரி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் சுயமாக முடிவெடுக்கும் அதிகாரம் பெற்றவர்களாகிறார்கள். புதுச்சேரி ஆகச்சிறந்த மனிதவளம் கொண்ட மாநிலமாக இருக்கிறது. அதற்கு காரணம் அரசு மற்றும் தனியார் துறையில் பறந்து கிடக்கும் கல்வி நிறுவனங்கள். தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டில் ஏராளமான வேலைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கும் திறன் கொண்டதாக புதுவை திகழ்கிறது. The people of Pondicherry are talented. This land is beautiful. I am here to personally assure all possible support from my government
for the development of Puducherry. Congratulations to the people of Puducherry once again for the development works launched today. Thank you very much. Vanakkam.